ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நொவேல் பிளாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாழைப்பழம் சாப்பிட்டால் சளி பிடித்துக் கொள்கிறது என்று கூறி நாம் வாழைப்பழம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுகிறோம். உண்மையில் வாழைப்பழம் சளியை தருவதில்லை. முன்பே உடலில் தேங்கியிருக்கும் சளியை வெளியே கொண்டு வரும் வேலையைத்தான் வாழைப்பழம் செய்கிறது. அன்றாட உணவில் ஒருவேளை உணவாக வாழைப்பழத்தை உண்டு வந்தால் ஒரு வாழைப்பழத்தில் 75% தண்ணீர் உள்ளது. அத்துடன் நார்ச்சத்து 16%, வைட்டமின் சி 15% மற்றும் பொட்டாசியம் 11% உள்ளது. இதில் நமது உடல் தானே தயாரிக்க இயலாத 8 வகையான அமினோ அமிலங்கள் இருக்கிறது. இதன் தோலை மீறி எந்த கிருமியும் உள்ளே செல்ல முடியாது. பாதுகாப்பு நிறைந்த இயற்கையின் அற்புத படைப்பு. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவும் உப்பு குறைந்த அளவும் இருப்பதனால் அது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இரும்பு சத்து போதுமான அளவில் இருப்பதால் இரத்த சோகை இருப்பவருக்கு வாழைப்பழம் சிறந்தது. தோலின் உட்புறத்தை நமது சருமத்தின் மீது தேய்த்தால் கொசு நம்மை அண்டுவதில்லை. வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் அளவுக்கு அதிகமாக மது குடிப்பதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறைகின்றன. மது குடிக்கும் பழக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க செய்கின்றது. நினைவு ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதில் வாழைப்பழம் பெரும் பங்கு வகிக்கிறது. வாழைப்பழத்தில் உள்ள B6 மற்றும் B12 விட்டமின்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தையும் கைவிட உதவும். கடுமையான வயிற்றுப்போக்கை தடுப்பதற்கும் மலச்சிக்கலை போக்கவும் வாழைப்பழம் அருமருந்தாக திகழ்கிறது. வாழைப்பழத்தை தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் பக்கவாதத்தினால் ஏற்படும் இறப்பை 40% குறைக்க முடிகிறது. வயிற்றில் அமிலம் சுரப்பதையும் அல்சர் எனப்படும் புண் ஏற்படுவதையும் வாழைப்பழம் தடுக்கிறது. வாழைப்பழம் கிடைக்காத சில நாடுகள் கூட பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை அனுபவத்தில் அறியாது அதனை உதாசீனப்படுத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.